சிரிப்பு பார்க்கும்போது தெரிகிறது உங்களுடைய மகிழ்ச்சி இங்கிருந்தோம் வரல யாருங்க சும்மா அப்படி வரலப்படும் Oh,
கண்களை மூடியவாறே இந்த வாசகத்திற்கு மோசே மிதியானின் அர்ச்சகராகிய தம் மாமனார் இத்ரோவின் ஆட்டு மந்தையை மேய்த்து வந்தார். அவர் அந்த ஆட்டு மந்தையை பாறை நிலத்தில் மேய்ச்சிக்காக ஓட்டிக்கொண்டு கடவுளின் மலையாகிய ஓரேபை வந்தடைந்தார். அப்போது ஆண்டவரின் தூதர் ஒரு முட்புதரின் நடுவே தீப்பிடம்பில் அவருக்கு தோன்றினார். அவர் பார்த்தபோது முட்புதர் நெருப்பால் எரிந்து கொண்டிருந்தது, ஆனால் அம்முட்புதர் தீந்து போகவில்லை. ஏன் முட்புதர் தீந்து போகவில்லை? இந்த மாபெரும் காட்சியை பார்ப்பதற்காக நான் அப்பக்கமாக செல்வேன் என்று மோசே கூறிக்கொண்டார். அவ்வாறே பார்ப்பதற்காக அவர் அணுகி வருவதை ஆண்டவர் கண்டார். மோசே மோசே என்று சொல்லி கடவுள் முட்புதரின் நடுவிலிருந்து அவரை அழைக்க, அவர் இதோ நான் என்றார். அவர் இங்கே அணுகி வராதே, உன் பாதங்களிலிருந்து மிதியடிகளை அகற்றிவிடு, ஏனெனில் நீ நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த இடம் புனிதமான நிலம் என்றார். மேலும் அவர், உங்கள் மூதாதையரின் கடவுள், ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் நானே என்று உரைத்தார். மோசே கடவுளை உற்று நோக்க அஞ்சியதால் தம் முகத்தை மூடிக்கொண்டார். எல்லாரும் கண்களை திறக்க போவோம். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரி, பெங்களூர்ல எங்க பங்கு சகாயமாதா கோயில் ஹோலி கோஸ்ட் சர்ச் சொல்லுவோம், அந்த பங்குல ஜோன்ஸ் அப்படின்னு ஒருத்தர் இருந்தான். ஒரு 4 வருடத்துக்கு முன்புதான் அவன் இறந்தான். 20 வயது இருந்த போது செயின்ட் ஜோசப்ஸ் காலேஜில் வணிகவியல் அவர்கள் படிச்சுட்டு இருந்தாங்க. எங்க சர்ச்சிலையும் கோயர்ல, இங்கிலீஷ் கோயர்ல இருந்தாங்க. கீபோர்டு வாசிப்பாங்க, கிட்டார் வாசிப்பாங்க, இசை கருவிகள் எல்லாம் நல்லா வாசிக்க தெரியும். அழகா பாடக்கூடிய ஒரு பொண்ணு, மார்ஷியல் ஆர்ட்ஸும் தெரியும். யூத் குரூப்ல அவ்வளவு ஆக்டிவா இருந்த பொண்ணு, இயேசு கிறிஸ்துவோடு இருக்கக்கூடிய உறவு நிலையிலே என்றும் உறுதியாக இருந்த பெண். வாழ்க்கை அவ்வளவு சந்தோஷமா, அவ்வளவு மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருக்கிறது. திடீர்னு அந்த 20 வயசு பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை. ஒரு வாரம் அவங்க வீட்டிலேயே வச்சு காய்ச்சல் போல அப்படின்னு பார்த்துட்டு இருந்தவங்க ஒரு வாரம் கழிச்சு செயின்ட் ஜான்ஸுக்கு கூட்டு போகும்போது, செயின்ட் ஜான்ஸ் மெடிக்கல் காலேஜ் கூட்டு போகும்போது, அங்க அந்த பொண்ணுக்கு இ சிண்ட்ரோம் அப்படின்னு ஒரு நோய் இருப்பதை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் அந்த நோய்க்கு மருந்து இங்கே இந்தியாவில் இல்லை. அப்படி இருக்கிற போது ஒரே மாசத்துல அவங்களுக்கு கழுத்து வரைக்கும் பேரடைஸ் ஆயிடுது, வாதம் வந்துடுது. கை அசைக்க முடியல, கால் அசைக்க முடியல, ஒரு வெஜிடபிள் மாதிரி அப்படியே இருக்கிறாங்க. விரல் மட்டும் ஆடும், வாய் பேச முடியும். ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர்னுடைய உதவியினோட அவங்க ஒரு டியூப் வச்சு மூச்சு இழுக்கலாம். படுத்த படுக்கையோடு 20 வயசுல அந்த பொண்ணு பெட்ல படுத்தது. ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, ஒரு மாதம் அல்ல, 2 மாதம் அல்ல, ஒரு வருடம் அல்ல, 2 வருடம் அல்ல, கிட்டத்தட்ட 40 வருடம் படுத்த படுக்கையில், வெஜிடேட்டிவ் ஸ்டேட். யாராவது ஒருவர் கையை தூக்கி மேல வைத்தாலும் வைக்க முடியும், அவங்களால நகர்த்த முடியாது. திரும்பி படுக்கணும்னா 2 பேருடைய உதவி வேண்டும். ஜோன்ஸுக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அவங்க இருக்கிறாங்க 40 வருடங்களாக. அப்படி இருக்கிற போது ஒரு 9 வருடங்களுக்கு முன்பு பெங்களூரில் நான் அங்க இருந்த போது, இளம் குருக்கள் நாங்க ஒவ்வொரு நாளும் எடுத்துக்குவோம், ஜோன்ஸுக்கு போய் நன்மை கொடுக்கணும். ஒவ்வொரு நாளும் சாயங்காலம்
அப்ப வாரத்துக்கு ஒரு குருவானவர் என்று அங்க கம்யூனிட்டியில முடிவு எடுத்திருக்கிறாங்க. சுப்பீரியர் சொல்லிவிட்டார். அதன் அடிப்படையிலே வாரத்துக்கு ஒரு நாள் அந்த ஜோன்ஸ் கிட்ட போயிட்டு நன்மை கொடுப்போம், நட்புறனை கொடுப்போம். ஒவ்வொரு முறையும் பார்க்கிற போது நான் இந்த உலகிலே சந்தித்த மகிழ்ச்சியான நபர் யார் அப்படின்னா இந்த ஜோன்ஸ் தான். அவ்வளவு மகிழ்ச்சி, அவ்வளவு சிரிப்பு, உடம்பு சரியில்லை, காய்ச்சல் அவ்வளவு இருக்கு, அல்லது மனசுல அவ்வளவு வருத்தம் இருந்தாலும் பார்த்து பேசுகிற போது அவ்வளவு இனிமையாக பேசக்கூடியவர். உடம்புல அவ்வளவு வலி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சாலும் வெளியே காட்டாம அவ்வளவு மகிழ்ச்சியாக பேசக்கூடிய நபர் அந்த ஜோன்ஸ் இருந்தாங்க. வண்டர்ஃபுல் பர்சன். நன்மை கொடுத்து கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்போம். அவங்க பக்கத்து வீட்டுல இருந்து ஒரு அம்மா வந்தாங்க. அவங்க வந்துட்டு அவங்க கிட்ட கொஞ்ச நேரம் பேசி இருந்து முடிச்ச பிறகு வெளியே நான் வரும்போது என்ன பார்த்து சொன்னாங்க, ஃபாதர் எனக்கு வாழ்க்கையில எப்பெல்லாம் சோர்ந்து போயிருக்கிறோனோ, துவண்டு போயிருக்கிறோனோ, கசந்து போயிருக்கிறோனோ, பிரச்சனைகளை நான் சந்திக்கிறேனோ, அப்பெல்லாம் நான் பண்றது ஜோன்ஸ் கிட்ட போயிட்டு ஒரு 15 நிமிஷம் பேசிடுவேன், ஃபாதர் இது மாதிரி என்னுடைய பிரச்சனை நீ ஜெபிமா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவேன். சிரித்த முகத்தோடு நான் சொல்லுவதெல்லாம் கேட்டு கண்டிப்பா நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லுவாங்க. எனக்கெனமோ அவங்க கிட்ட பேசிட்டு வந்த பிறகு என்னுடைய பிரச்சனைகள்லாம் தீர்ந்த மாதிரி இருக்கும். முக்காவாசி பிரச்சனை அவங்களுடைய ஜெபத்தினாலே சரியா இருக்கும். அப்படின்னா அந்த அளவுக்கு ஜோன்ஸ் இருந்தாங்க. 40 ஆண்டுகளாக படுத்த படுக்கையா இருந்துட்டு அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நபரை அப்படின்னா எனக்கு ஜோன்ஸ் மட்டும்தான் ஆகப்படுது. விபிலியத்துல வாசித்த வாசகத்துல மோயீசுனுடைய நிலைப்பாடு கிட்டத்தட்ட இந்த ஜோன்ஸினுடைய நிலைப்பாடை போன்றே இருக்கிறது. அரண்மனையில இளவரசனாக அவர் இருந்து எல்லா அடையாளங்களையும் கொண்டு எல்லாமே அவருக்கு இருக்கு. தகுதி இருக்கு, அடையாளம் இருக்கிறது, திறமை இருக்கிறது, எல்லாமே. ஹி இஸ் சம்படி இன் தி பேலஸ் ஆஃப் ஃபேரோ. பாரோவின் அரண்மனையில் அவர் அந்த அளவுக்கு இருக்கிறார். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இடமோ பாலைவனம். பாலைவனம் அவர் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் மேய்த்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆடுகளும் அவரது அல்ல, மாமனாருடையது. அவருடைய நிலை இப்போ கிட்டத்தட்ட ஜோன்ஸினுடைய நிலையை போன்று ஒன்றுமே இல்லாதவராக, பயனளிக்கக்கூடிய முடியாதவராக, ஒரு உதவாக்கரையை போன்று மோயீசன் பாலைவனத்தில் இருக்கிறார். அவர்தான் தன்னுடைய வாழ்வு முடிந்துவிட்டது, வாழ்க்கையின் அர்த்தமே இல்லாமல் இருக்கிறது, எனக்கென்று ஒரு அடையாளமே இல்லை, அடையாளம் இல்லாத மனிதராக, முகவரி இல்லாத மனிதராக மோயீசன் அங்கே இருக்கிறார். அதுதான் அவருடைய நிலை. ஜோன்ஸ் அங்கு படுத்த படுக்கையாக இருந்தார். இங்கே மோயீசன் பாலைவனத்தில் இருந்தாலும் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க லிவிங் டெட் என்று, உயிர் இருக்கும் ஆனால் அதனால ஒரு பயனும் இல்லை, அப்படிப்பட்ட ஒரு அர்த்தமற்ற ஒரு வாழ்வு மோயீசனுடைய வாழ்வு. அப்படி அந்த வாழ்வு இருக்கிற போது கடவுள் முன்புதரிலே தோன்றுகிறார். எதற்கு முன்புதரிலே அவர் தோன்ற வேண்டும் அப்படிங்கிற போது அதன் வழியாக கடவுள் ஒரு செய்தியை மோயீசனுக்கு சொல்லுகிறார். அதன் வழியாக இன்று உங்களுக்கும் எனக்கும் ஒரு செய்தியை அவர் சொல்லுகிறார். பாலைவனத்திலே இருக்கக்கூடியவர்களே, முன்புதர் அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம், அது அவ்வளவு பெரிய விஷயம் என்றும் இல்லை. முன்புதர் ஒன்றுக்கும் உதவாதது, வெரி இன்சிக்னிபிகண்ட். யாரும் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க முன்புதருக்கு, அதுவும் பாலைவனத்தில். ஆனால் அதில் கடவுள் தோன்றுகிற போது அது எரிந்து கொண்டிருக்கிறது. அதன் வழியாக ஒரு செய்தியை மோயீசனுக்கு கடவுள் கொடுக்கிறார். அந்த செய்தி என்ன அப்படின்னா, மோயீசா நீ இந்த முன்புதரை போன்று சாதாரணமானவனாக, ஒன்றுக்கும் உதவாதவனாக, பயனளிக்க இயலாதவனாக இருப்பதை போன்று நீ உணர்ந்தாலும், இந்த முன்புதரிலே நான் வருகிற போது அது கொழுந்துவிட்டு எரிந்து வெளிச்சத்தை கொடுப்பது போன்று, ஒளியை கொடுப்பது போன்று, கருகாமல் ஒளியை கொடுப்பது போன்று, நான் முன்னில் வருகிற போது நீ வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவனாக, ஒளியை கொடுக்கக்கூடியவனாக, பிறருக்கு பயனுள்ளவனாக, அடையாளம் கொண்டவனாக, மகிழ்ச்சி கொண்டவனாக மாறுவாய். இதுதான் கடவுள் கொடுக்கக்கூடிய செய்தி மோயீசனுக்கு. நீ இந்த முன்புதரை போன்று
இருப்பது உன்னுடைய வாழ்வும் இந்த முன்புதரும் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி தான் இருக்கு. அந்த முன்புதரிலே நான் வாழ் வருகிற போது அது எவ்வாறு மாற்றத்தை பெறுகிறதோ அதே போன்று உன்னில் என்னுடைய பிரசனம் வருகிற போது நீ வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவனாக இருப்பாய், பிறருக்கு பயனுள்ளவனாக இருப்பாய், உன்னுடைய வாழ்வு அடையாளம் உள்ளதாக மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். அதுதான் கடவுள் மோயிசனுக்கு முற்புதரிலே தோன்றுவதன் வழியாக கொடுக்கக்கூடிய செய்தி. அப்போ ஜோன்சனுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம், அப்படிப்பட்ட நிலையிலும் என் ஆண்டவர் என்று வருகிற போது சாதாரண அப்பத்தின் வழிகள் தான் அவர் வருகிறார். சாதாரண அப்பம் அது, ஆனால் அந்த சாதாரண அப்பத்தின் வழியிலே அவர் வருகிற போது, அவர் என்று நுழைகிற போது நான் மகிழ்ச்சி நிறைந்தபடி அந்த மனுஷியார் அந்த நிலையிலும் கையையும் காலையும் அசைக்க முடியாது. இரண்டு நபர்களுடைய உதவி இல்லாமல் என்னுடைய வாழ்வு, என்னுடைய வாழ்வில் நான் ஒன்றுமே செய்ய முடியாது. அப்படிப்பட்ட நிலை ஜோன்சனுடைய நிலை. இருப்பினும் சாதாரண விதத்தில் இருக்கக்கூடிய அந்த நட்பரணி ஆண்டவராக அவர் என்று வருகிற போது நான் பயனுள்ளவனாக, என்னுடைய வாழ்வு அடையாளம் பெற்றதாக, மகிழ்ச்சி நிறைந்ததாக மாறுகிறது என்று வாழ்க்கையில் அதுதான் நடக்கிறது. ஆக நம்முடைய வாழ்வும் பட்டு போனதாக, பாவங்கள் நிறைந்ததாக, நோயுற்றவராக, பலவீனங்கள் கொண்டவராக, குடும்பங்களிலே பிரச்சனை நிறைந்தவர்களாக, கசப்புள்ளதாக, வெறுப்பு மட்டுமே இருக்கக்கூடியதாக, பழிவாங்கக்கூடியவர்கள் நம்மை சூழ்ந்திருப்பதாக, உறவுகள் உடைந்து போன நிலையிலே, மன்னிப்பு இல்லாத நிலையிலே, எப்படிப்பட்ட நிலையில் நீ இருப்பதாக மகனே மகளே உணர்ந்தாலும் கடவுள் இன்று உனக்கு கொடுக்கக்கூடிய செய்தி, நீ எந்த நிலையில் இருந்தாலும் நான் முன்னில் வருகிற போது உன்னுடைய வாழ்விலே மாற்றத்தை நீ பெறுவாய். உன்னுடைய வாழ்வு வெளிச்சம் நிறைந்ததாக, ஒளி நிறைந்ததாக இருக்கும். நீயும் அந்த ஜோன்ஸை போன்று மகிழ்ச்சி நிறைந்த மகனாக மகளாக இருப்பாய். இதுதான் கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி. கடவுள் மோயேசினிடம் இன்னொன்று சொல்லுகிறார், ஆபிரகாமின் கடவுள், நான் ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் என்று சொல்லி தன்னை அறிமுகப்படுத்துகிறார் மோயேசினுக்கு. ஆக கடவுள் மோயேசினிடம் சொல்லுவது, என்னோடு உனக்கு இருக்கக்கூடிய உறவு நிலை ஒரு சிறுதரை அல்ல, அது ஒரு தொடர்கரை, அது ஒரு டைம் பாஸ் உறவு அல்ல. கடவுள் இன்று உங்களுக்கும் எனக்கும் சொல்லுவது அதுதான், மகனே மகளே, என்னோடு உனக்கு இருக்கக்கூடிய உறவு ஒரு தொடர்கரை, அது சிறுகதை அல்ல, அது டைம் பாஸ் உறவு அல்ல. கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடியவர்களே, சென்னைக்கு ஒரு முறை பயணம் செய்த போது, ரயில் பயணம், கோயம்புத்தூர்ல ஏறி உட்கார்ந்தாச்சு. ஏறி உட்கார்ந்த பிறகு கம்பார்ட்மெண்ட்ல உட்கார்ந்த பிறகு சீட்ல ஒரு குடும்பம் வந்து எனக்கு முன்னாடி அந்த சீட்ல உட்காடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு குடும்பம் வந்து உட்கார்ந்த பிறகு ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகுது. பயணம் ஆரம்பித்த உடனே கொஞ்ச நேரத்துல அந்த குழந்தைகள் பார்த்து இவங்க கேக்குறாங்க, நீங்க யாரு, எங்க இருந்து, கோயம்புத்தூர்ல எந்த ஊரு, அப்படின்லாம் கேக்குறாங்க. அவங்களும் இது மாதிரி இந்த பகுதியில் இருந்து இங்க இருந்து வர அப்படின்னு சொல்லி பயணம் செல்கிறது. கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன வேலை செய்யறீங்க, எப்படி போறீங்க, எப்படி போயிட்டு இருக்கு, எத்தனை பிள்ளைகள், இது மாதிரி போகுது. அதுக்கப்புறம் கொண்டு வந்த பிஸ்கட் அப்படிங்கிற போது அந்த குழந்தைகளுக்கு கொடுக்க இவர்கள் பரிமாற அப்படின்னு பயணம் சென்று கொண்டே இருக்கிறது. அப்படி போயிட்டே இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்ச பிறகு இவர்களுடைய பிரச்சனையை சொல்லுகிறார்கள், அவர்களுடைய பிரச்சனையை சொல்லுகிறார்கள். அப்போ கிட்டத்தட்ட ரொம்ப டீப்பா ஷேர் பண்றாங்க ரெண்டு பேரும், ரெண்டு குடும்பமும் இது மாதிரி இப்படி இந்த பிரச்சனை அப்படின்னு போயிட்டே இருக்கு. ரொம்ப சுவாரஸ்யமா ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க. இது மாதிரி பேசிக்கிட்டே வருகிற போது பயணம் கிட்டத்தட்ட முடியக்கூடிய நிலைக்கு வருகிறது. இங்க சென்னைக்கு வந்துட்டாங்க. வந்த பிறகு இவங்களுடைய பேக் இவங்க எடுக்கிறாங்க, அவங்களுடைய பேக் அவங்க எடுக்கிறாங்க. அந்த குடும்பம் தயாராயிடுச்சு, இந்த குடும்பம் தயாராயிடுச்சு. இறங்குறாங்க. இறங்க போகும்போது நாங்க போயிட்டு வரங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்க இறங்கிடுறாங்க. இவ்வளவு நேரம் அவ்வளவு அழகா பேசணுமே, இந்த குடும்பத்தை விட்டு பிரியறமே அப்படிங்கக்கூடிய இது இல்லை, இவங்களுக்கு இல்லை, அவங்களுக்கு இல்லை. இது ஒரு டைம் பாஸ் உறவு,
ஒரு 7 அல்லது 9 மணி நேரம் பயணம் செல்ல வேண்டும். அந்த பயணம் சுமூகமாக செல்ல வேண்டும், மகிழ்ச்சியாக செல்ல வேண்டுமானால் அப்ப இருக்கக்கூடிய நபர்களோடு பேசுவது என்பது டைம் பாஸ் ஆகணும். அதனால பேசிக்கொண்டு உறவை ஏற்படுத்திக் கொண்டு இறங்குகிற போது நீங்க போயிட்டு வாங்க, நான் போயிட்டு வாங்க, என்னுடைய வேலை இருக்கிறது. இது இப்படிப்பட்ட உறவு. இது வாழ்க்கையிலே பயணங்களிலே மனிதர்களுடைய இருக்கலாம், ஆனால் கடவுளோடு இருக்கக்கூடிய அன்புக்குரியவர்களே டைம் பாஸ் உறவு அல்ல. கடவுள் மோயிசுக்கு சொல்வது, நான் ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள், உன்னுடைய கடவுள், உன் மூதாதையரின் கடவுள், உன்னுடைய கடவுள், நாளை உன் பிள்ளைகளின் கடவுள், உன் பிள்ளைகளின் பிள்ளைகளின் கடவுளாக நான் என்றுமே கடவுளாக அந்த உறவு நிலையை தொடர்ந்து கொண்டதாகவே இருக்கும். இது ஒரு தொடர் கடையாகவே இருக்கும். ஆக கடவுள் இன்று நமக்கு சொல்வது, மகனே மகளே, என்னோடு உனக்கு இருக்கக்கூடிய உறவு ஒரு தொடர்கதை. வாழ்நாள் முழுவதும் நீ என்னையே பற்றி கொண்டு அனுதினமும் வாழ வேண்டும். அவ்வாறு வாழுகிற போது நீ எப்பேற்பட்ட நிலையில் இருந்தாலும், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும், சுகத்தில் இருந்தாலும் நோயில் இருந்தாலும், எந்த நிலையிலும் நீ மகிழ்ச்சியாக இருப்பாய். ஏனெனில் நான் உன்னோடு இருக்கிறேன். என் பிரசன்னம் உன்னில் இருக்கிற போது நீ வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவனாக, ஒளி கொடுக்கக்கூடியவனாக, மகிழ்ச்சி நிறைந்தவனாக நிறைந்தவனாக இருப்பாய். இதுதான் கடவுள் சொல்கிறேன். ஆக வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அந்த கடவுளின் கரத்தை பிடித்துக் கொண்டு நடக்கக்கூடிய விதத்திலே நாம் வாழ்வை பழக்கிக் கொள்ள வேண்டும். அவரது பிரசன்னத்திலேயே என்றென்றும் வெறுப்புப்படுத்தி. இது எப்படி அப்படின்னா, ஒரு பொண்ணு அவங்க அப்பா கூட திருவிழாவுக்கு போகுது. மாதா திருவிழான ஆயிரக்கணக்கான பேர் கூடியிருக்கிறார்கள். இந்த பொண்ணு அப்பா கூட போகும்போது அவ்வளவு சந்தோஷம், அப்பா கையை பிடிச்சுக்கிட்டே அவ்வளவு மகிழ்ச்சியா போயிட்டே இருக்கு. போயிட்டு இருக்கிற போது கிட்டத்தட்ட சின்ன பொண்ணு அப்பா கையை பிடிச்சிட்டு ஊஞ்சல் ஆடுற மாதிரி அவ்வளவு அழகா சந்தோஷமா போகுது. ஏன்னா திருவிழாவுக்கு போகும், அப்பா நிறைய வாங்கி கொடுப்பாரு, சாக்லேட்லாம் கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய விதத்துல போயிட்டு இருக்கு. அப்பா கையவே பிடிச்சிட்டு போகுது. அப்படி பிடிச்சிட்டு போகும்போது கிட்டத்தட்ட கூட்டம் இருக்கக்கூடிய இடத்துக்கு போகும்போது நிறைய கடைகள் இருக்கு. அந்த கடையை பார்த்த உடனே அங்க ஒரு பொம்மை கடை இருக்கு. இந்த பொண்ணு என்ன பண்ணுது, அப்பா கையை பிடிச்சி இழுக்கு, இழுத்து அப்பா எனக்கு பொம்மை வாங்கி கொடுங்கன்னு கேக்குது. அப்பாவும் போயிட்டு ஒரு பொம்மையை வாங்கி கொடுக்குற. இந்த பொண்ணு ஒரு கையில பொம்மையை வச்சுக்கிட்டு இன்னொரு கையில அப்பாவுடைய கையை பிடிச்சிருக்கு. கவனம் எல்லாம் பொம்மையிலேயே இருக்கிறது. ஆனா அப்பா கூடவே போயிட்டு இருக்கேன், இன்னொரு கையை அப்பாவை பிடிச்சிருக்கு. இப்படி போயிட்டே இருக்கிற போது கொஞ்ச நேரம் போன பிறகு ஓரத்துல இன்னொரு கடையை பார்க்குது, அதுவும் பொம்மை கடை. இப்ப வச்சிருக்கக்கூடிய கையில வச்சிருக்கக்கூடிய பொம்மையை விட அங்க அந்த கடையில இருக்கக்கூடிய பொம்மை இன்னும் அழகாக இருக்கிறது அப்படின்னு அந்த பொண்ணு நினைக்குது. அப்ப அப்பா அவர் மறுபடியும் கையை பிடிச்சிருக்கு, அப்பா எனக்கு இன்னொரு பொம்மையை வாங்கி கொடுங்கன்னு கேட்குறேன். அப்பாவும் கையில ஒரு பொம்மை வச்சிருக்கேன், வச்சிருக்கிறேன், இருந்தாலும் எனக்கு இன்னொரு பொம்மை வேணும். மக கேட்கிறானே அப்பா கூட்டு போயிட்டு இன்னொரு பொம்மையை வாங்கி கொடுக்க அந்த பொண்ணு ரெண்டு கையிலையும் பொம்மையை வச்சுக்கிட்டு அப்பா கூடவே நடக்குது. அந்த கூட்டத்துல நடக்குது, கவனம் எல்லாம் பொம்மையின் மீதே இருக்கிறது, பொம்மையவே பார்த்துட்டு இருக்கு, அப்பா பின்னாடியே போகுது அப்படின்னு அது நினைச்சுக்குது அந்த பொண்ணு. அப்பா கூடயே போகிற போது கொஞ்ச நேரம் கழிச்சு அப்பா நேராக சென்று கொண்டு இருக்க இந்த பொண்ணு பொம்மையவே பார்த்துட்டு கூட்டத்துல உள்ள எப்படி போயிடுச்சு. அப்படி போன பிறகு கையில ரெண்டு பொம்மையை வச்சிருக்கு. திடீர்னு பார்த்தா திரும்பி பார்க்கிற போது அப்பா இல்ல. அப்பா அப்பான்னு இந்த பொண்ணு அழ ஆரம்பிக்குது, கத்துது. அந்த நேரத்துல கவனம் எல்லாம் பொம்மையின் மீது, இப்ப இல்ல அப்பாவின் மீது. அந்த குரலை கேட்டு அப்பா வந்துட்டாரு அப்படின்னா மகிழ்ச்சி. கண்ணீரோடு இருக்கக்கூடிய அந்த சின்ன பொண்ணு மறுபடியும் அப்பா வந்து அப்பாவினுடைய கரத்தை பிடித்து மறுபடியும் பயணம் சுமூகமா இருந்தா பரவாயில்ல. அப்படி இல்லை அப்படின்னா அந்த பொண்ணின் அந்த பொண்ணுடைய நிலைமை நினைச்சு பாருங்க.
அன்புக்குரியவர்களே, வாழ்க்கையில கடவுள் என்னும் அந்த உறவை நீங்களும் நானும் துவக்கம் முதலே அந்த சின்ன பொண்ணு மாதிரி பிடித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். மகிழ்ச்சியாக இருக்கிறது அந்த உறவு. அந்த பொண்ணு அப்பாவினுடைய கரத்தை பிடித்து பேசிக்கொண்டு மகிழ்ச்சியாக பயணித்தது போன்று உங்களுடைய பயணமும் என்னுடைய பயணமும் இருக்கிறது. ஆனால் நேரம் வருகிறது, அந்த நேரத்திலே நாம் கடவுளை ஜபத்தில் இழுத்து எனக்கு ஆசீர்வாதங்கள் வேண்டும், நிறைய ஆசீர்வாதங்களை கொடுங்கள் என்று நாம் கேட்கிறோம். அவ்வாறு கேட்க கேட்க கடவுளும் நமக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதங்களை பிடித்துக் கொண்டு கவனமெல்லாம் அந்த ஆசீர்வாதத்தின் மேலேயே இருப்பதனாலே அதன் இறுதியிலே ஆசீர்வாதங்கள் நிறைந்து நம் கவனம் அதில் இருக்க கடவுளோடு பயணிக்கக்கூடிய நாம் ஆசீர்வாதங்களின் மீதே கவனத்தை வைத்து வேறு திசையிலே பயணிக்க கடவுளை விட்டுவிடுகிறோம். இன்று கடவுள் அழைக்கிறார், எந்த நிலையிலும் நீ என்னை இருக்க பற்றி கொண்டிருக்க வேண்டும். வாசகத்துல வாசிக்கிறோம், ஆபிரகாமின் கடவுள் ஈசாக்கின் கடவுள் என்று, ஆபிரகாமின் கடவுள் என்று ஆபிரகாம் அவ்வாறு அழைக்கப்பட கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் கடவுள் ஆபிரகாமோடு பயணிக்க வேண்டிய நிலை இருந்தது. ஆபிரகாம் பாருங்க, கடவுள் ஆபிரகாமை உன் சொந்த நாட்டை விட்டு, உன் வீட்டை விட்டு, உன் உறவுகளை விட்டு நான் உனக்கு காட்டக்கூடிய இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லுகிறார். ஆபிரகாம் நாட்டையும் விட்டு விடுகிறார், வீட்டையும் விட்டு விடுகிறார், ஆனால் உறவு எல்லாரையும் விட்டு விடல. 75 வயதில் கடவுள் சொல்லுகிறார் இதை ஆபிரகாமுக்கு. அப்போ இந்த முதிய வயதிலே அவர் ஒரு லோத்து என்னும் உறவினரை அழைத்துக் கொண்டு வருகிறார், முழுமையாக கீழ்படியில. அப்போ கடவுளோடு நடக்கிற போது ஆபிரகாம் பாருங்க, கடவுளை பற்றி கொண்டிருக்க முழுமையா பிடிக்கல. இந்த சைடு கடவுளையும் இந்த பக்கம் லோத்து என்னும் உறவையும் இருக பிடித்து இருக்கிறார். போக போக லோத்துவை இருக பிடித்து இருக்கிறார். கடவுள் பொறுமையாக இருந்து அதன் பிறகு பிரச்சனை வருகிற போது அவர் ஆபிரகாமின் உறவினர் லோத்து வேறு பகுதிக்கு சென்று விடுகிறார். லோத்து சென்ற பிறகு கடவுளால் எதுவும் இயலாத நிலையிலே கடவுள் இருக்கிறார்கள் என்று மனதளவில் நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆபிரகாம் தமஸ்க் நகரை சார்ந்த அடிமை எலியாசரை இருக்க பிடித்துக் கொண்டிருக்கிறார். தனக்குள் சொல்லிக் கொண்டிருக்கிறான், எனக்கு பிறகு என்னுடைய வாரிசு இந்த அடிமைதான். அப்போ கடவுள் மகனை கொடுப்பது போன்ற எந்த அறிகுறியும் இல்லை, அவர் கொடுக்க இயல கொடுக்கக்கூடியவரா அப்படிங்கக்கூடிய சந்தேகம் உள்ளே இருக்கிறது. அந்த விதத்திலே மனதிலே நினைக்க அதெல்லாம் முடிந்த பிறகு இப்பொழுது இஸ்மாயலை ஆபிரகாம் சில வருடங்கள் கிடைத்து இருக்க பிடித்துக் கொண்டிருக்கிறார். தனக்கென்று இருக்கக்கூடிய ஒரு பிடிப்பு அப்படின்னா அப்ப இஸ்மாயில். அப்ப கடவுள் உணர்த்துகிற விதத்திலே உணர்த்தி தனது திட்டத்தை சொல்ல, உன்னுடைய மகன் உன்னுடைய வாரிசு என்று சொல்ல இஸ்மாயிலை ஆபிரகாம் விட்டு விடுகிறார். கடைசியில் கடவுள் சொன்னது போன்று இப்போ ஈசாக்கை கொடுக்க கிட்டத்தட்ட 25 வருடங்கள் ஆகிவிடுது. 75 வயதிலே கடவுள் சொல்லுகிறார், 100வது வயதிலே அங்கே ஈசாக்கு பிறக்கிறான். ஈசாக்கு பிறக்கிற போது ஆபிரகாமுக்கு 100வது வயது. ஈசாக்கை இறுக்கமாக ஆபிரகாம் பிடித்துக் கொண்டிருக்கிறார். என் வாரிசு எனக்கென்று கடவுள் கொடுத்தது என்று பிடித்துக் கொண்டிருக்க அதன் பிறகு பாருங்க, சில பல வருடங்கள் கழித்த பிறகு கடவுள் ஆபிரகாமை நோக்கி, உன் மகனை கூட்டிக் கொண்டு அந்த மலைக்கு போ, அங்கே நீ உன் மகனை பலியிடு. ஆக இதுவரையிலும் நீ உன் மகனை பிடித்துக் கொண்டிருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு ஆபிரகாம் உணர்ந்தவராக கடவுளுடைய திட்டத்தை நினைத்துக் கொண்டவராக இறுதியாக தன் மகனை விட்டுக் கொடுத்து கடவுளை இருக பிடித்துக் கொண்டிருக்கிறார். இப்போ தனக்கு என்று இருந்த ஒரே பிடிமானமான அந்த உறவு ஈசாக்கையும் விட்டுவிட்டு இப்பொழுது கடவுளை பிடிக்க விபிலியம் அழகாக சொல்லுகிறது. Now I know Abraham fears God என்று ஆங்கிலத்திலே வசனம் வருகிறது. இப்பொழுது எனக்கு தெரியும் ஆபிரகாம் கடவுளுக்கு அஞ்சுபவன் என்று இப்பொழுது எனக்கு தெரியும் என்று. இப்பொழுது ஆபிரகாம் என்னை மட்டுமே வாழ்க்கையில் பிடித்துக் கொண்டிருக்கிறான், வேறு எந்த உறவையோ
வேற எந்த ஆசீர்வாதங்களையோ அல்ல என்று கடவுள் அந்த நேரத்திலே உணர்கிறார், உணர்ந்து சொல்லுகிறார். இவ்வாறு சொல்வதற்கு ஆபிரகாமுக்கு கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் ஆனது. அந்த 40 ஆண்டுகளும் பொறுமையோடு ஆபிரகாமோடு பயணித்து கடவுள் ஆபிரகாம் அந்த நிலைக்கு வர, தன்னை மட்டுமே வாழ்க்கையில் இருந்த பிடிக்க, அந்த உறவு மட்டுமே தொடர்கதையாக இருக்க செய்கிறார். அதன் பிறகு மொத்தம் ஆபிரகாம் வாழ்ந்த ஆண்டுகள் 175 ஆண்டுகள் என்று விபிலியம் சொல்லுகிறது. அதன் பிறகு வரக்கூடிய ஆண்டுகள் எல்லாமே மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கிறது. விபிலியம் வாசித்த வாசகம் சொல்லுகிறது, மோயேசின் கடவுள், நான் ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் என்று சொன்ன பிறகு மோயேசின் பாருங்க, மோசே கடவுளை உற்று நோக்க அஞ்சியதால் தம் முகத்தை மூடிக்கொண்டார். இப்ப இவரும் கடவுளுக்கு அஞ்சக்கூடியவராக அங்கே இருக்கிறார். ஆக கடவுள் உங்களையும் என்னையும் இன்று உற்று நோக்கி, என் மகன், என் மகள், எனக்கு அஞ்சுபவன், எனக்கு அஞ்சுபவன், என்னை மட்டுமே வாழ்க்கையில் ஒரே உறவாக தொடர்கதையாக இருக்கக்கூடிய அந்த உறவாக பிடித்துக் கொண்டிருக்கிறார். நான் மட்டுமே என் மகனின், என் மகளின் வாழ்வின் மையம், முதன்மையான உறவு, எல்லா சூழ்நிலையிலும் நான் மட்டுமே எல்லாமுமாக இருக்கிறேன் என்ற விதத்திலே கடவுள் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லக்கூடிய விதத்திலே நம்முடைய வாழ்வு இருக்க அடைகிறார். அவ்வாறு இருக்கிறதில் நாம் கடவுளுக்கு நன்றி கூறுவோம். ஆக மூன்று விஷயம், எந்த நிலையில் நீ இருந்தாலும் அந்த நிலையிலே நான் உன்னுள் வருகிற போது நீ வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவனாக, ஒளியை கொடுக்கக்கூடியவனாக, பிறருக்கு பயனுள்ள விதத்திலே உன்னுடைய வாழ்வு இருக்கும், அடையாளம் நிறைந்து மகிழ்ச்சி நிறைந்து உன்னுடைய வாழ்வு என்றுமே என்னுடைய பிரசன்னத்தில் இருக்கும் என்று கடவுள் என்று அழைத்து கொடுக்கிறார். என்னை மட்டுமே நீ ஏற்றுக்கொள், அவரை மட்டுமே வாழ்க்கையில் இருந்தவர் நாம் பிடித்துக் கொள்வோம். எந்த நிலையில் நாம் இருக்கிறோம் அவர் மட்டுமே நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்கதையாக இருக்கட்டும். இன்று முதல் நேற்றைய தினம் பார்த்தோம், ஆவியானவரே என்னை ஆட்கொண்டு வழிநடத்த, அவர் நம்மை நம் நிலையிலிருந்து ஆட்கொண்டு நம் வாழ்வினை மாற்றி அவருக்கு உகந்த வாழ்வாக நம்முடைய வாழ்வினை அவர் மாற்றுவார். ஒவ்வொருவரும் இறப்பதற்கு முன்பாக கடவுள் ஆபிரகாமை பார்த்து சொன்னதை போன்று நம்மை பார்த்து சொல்லுவார், என் அன்பு மகன் என்னை பார்த்து அஞ்சுபவன் என்று எனக்கு இப்பொழுது தெரியும், என் அன்பு மகன் என்னை பார்த்து அஞ்சுபவன் என்று இப்பொழுது எனக்கு தெரியும். அந்த நிலை வந்தே தீரும் அன்புக்குரியவர்கள். அந்த நிலை இன்றே வரட்டும். அப்பொழுது நமது வாழ்வு பயனுள்ள வாழ்வாக, அர்த்தமுள்ள வாழ்வாக, அடையாளம் நிறைந்த வாழ்வாக இருக்கும். அவ்வாறு இருக்க கடவுள் அழைக்கிறார். இந்த நேரத்தில் நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென்.